இந்த உலகத்துல எவ்வளவோ அதிசயமான இடங்கள் இருக்குது. ஆனாலும் ஒரு சில இடங்களை பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னமும் விஞ்ஞானிகளால கூட தர முடியாம இருக்குது. அந்த மாதிரி சில இடங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு தி டைம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்க போற இடம் மவுண்ட் ரோரைமா. இந்த மவுண்ட் ரோரைமா தென் அமெரிக்கா கண்டத்துல அமைஞ்சிருக்கு. இத பத்தி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, ஹாலிவுட் மூவிஸ்ல வர வேற்று உலக இடம் மாதிரிதான் இருக்கும். சுமார் 31 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த மலையோட மேற்பரப்புல வாழ்ந்துட்டு வர விலங்குகள், தாவரங்கள் மற்றும் இன்னும் சில உயிரினங்களை உலகத்துல வேற எந்த பகுதியிலுமே காண முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த மலையானது கிட்டத்தட்ட 2 மில்லியன் வருஷம் பழமையாதுன்னு சொல்றாங்க. அதோட இந்த மலையைதான் உலகத்திலேயே மிகவும் உயரமான நீர்வீழ்ச்சிகளும் இருக்குது. ரெண்டாவதா நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற இடம் த மூவிங் மவுண்டைன். பொதுவாகவே மக்கள் எல்லாத்துக்கும் மலைகள் அப்படின்னாலே ஒரே இடத்துல இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தன்சானியாவில் இருக்க இந்த மணல்பரப்பால ஆன மலையானது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 20 மீட்டர், அதாவது 60 அடி நகரமா. ஒரு காலத்தில் இந்த மலை ரெண்டா பிரிஞ்சு வெவ்வேறு டைரக்ஷன்ல திரும்பி இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயம் இங்கே நடந்துமே விஞ்ஞானிகளால் இங்க என்ன நடக்குது அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு ரிப்போர்ட்டா தர முடியல. மூணாவதா நம்ம பார்க்க போற இடம் சீ ஸ்பிளிட் இன் டூ. இது கேரளாவில் இருக்குது. கடந்த 2018 வருஷம் கேரளாவில் மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. வழக்கத்துக்கு மாறான அதிகப்படியான மழை பெஞ்சதுனால அங்க மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. அப்போ மக்கள் எல்லாமே பெரும் அவஸ்தைக்கு உள்ளானாங்க. மிகவும் அதிகமான மழை காரணமா வெள்ள நீர் எல்லாமே ஊருக்குள்ள வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியா மழைநீர் எல்லாமே வத்தினதுக்கு அப்புறம் மலப்புரம் பகுதியில் இருக்க மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அங்க இருக்க கடற்கரை பகுதியில கரையில இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி தீவு போல ஒரு அமைப்பு உருவாயிருந்தது. அது கடலையே ரெண்டா பிரிச்ச மாதிரி உருவாயிருந்தது. அந்த ஊரை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் அங்க வந்திருந்த சுற்றுலா பயணிகள் அனைவருமே வந்து அந்த பகுதியை வந்து சுத்தி பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கேஷுவலான வாக்கும் அந்த கரையிலேயே நடந்து போனாங்க. ஆனா அது எப்படி உருவானுச்சு, எப்படி எதனால இங்க வந்து இப்படி உருவாயிருக்கு அப்படின்ற எந்த ஒரு தெளிவான விவரமும் இல்லை. பட் ஒரு மிகப்பெரிய கடல் அலை உருவானுச்சுன்னா அந்த கரை வந்து கடலுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒருவேளை நீங்கள் நம்ம வீடியோவுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.